எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் காலிஃப்ளவர் கூட்டு செய்யலாம். அதுக்கு என்னென்ன பொருள் தேவைன்னு பார்க்கலாம். பாருங்கள், நான் காலிஃப்ளவர் வந்து ஒரு பூ வாங்கிட்டு வந்து நல்லா கட் பண்ணி சுத்தம் பண்ணி அலசி வச்சுருக்கிறேன். கடலப்பருப்பு ஒரு 150 கிராம் எடுத்து வேக வச்சு எடுத்துக்கிட்டேன். பெரிய வெங்காயம் ஒரு 2 வெங்காயம் நீள வக்கல் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். தக்காளி 2 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கிறேன். ஒரு 5 பல் பூண்டு இடித்து எடுத்து வச்சுருக்கிறேன். கருவேப்பிலை கொஞ்சம், மிளகாத்தூள் 1/2 ஸ்பூன், மஞ்சள் தூள் 1/2 ஸ்பூன், கரம் மசாலா 1/2 ஸ்பூன். இப்போ ஸ்டவ் பற்ற வச்சு நான் கடாயை வச்சுட்டேன். தண்ணி ஊற்றி வச்சுருக்கிறேன். தண்ணி வந்து நல்லா கொதிக்கட்டும். தண்ணியில் கொஞ்சம் உப்பு போட்டுக்குவேன், ஒரு சிட்டிகை மஞ்சள் தூள். பாருங்கள், தண்ணி நல்லா கொதிக்குது. இப்போ காலிஃப்ளவர் போட்டுக்கலாம். போட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்கணும். அப்போ தான் வந்து பூவில் வந்து எப்பவுமே பூச்சிங்களாக இருக்கும், அதெல்லாம் செத்து வந்து மேலே நல்லா மிதந்து வந்துடும். காலிஃப்ளவர் வந்து ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். பாருங்கள், சுடுதண்ணியில் ஒரு 5 நிமிஷம் போட்டுட்டோம். இப்போ வந்து நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாம். கடாய் சூடு ஏறிடுச்சு. ஒரு 4 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடு ஏறிடுச்சு. சோம்பு கொஞ்சம் போட்டுக்கலாம். பூண்டு, கருவேப்பிலை, ஒரு பச்சை மிளகாய். பூண்டு நல்லா வதங்கிடுச்சு. இப்போ வெங்காயம் போட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா ஒரு 2 நிமிஷம் வதங்கட்டும். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ தக்காளி போட்டுக்கலாம். பாருங்கள், வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. நம்ம எடுத்து வச்சிருக்கிற மிளகாத்தூள், கரம் மசாலா, மஞ்சள் தூள் போட்டுக்கலாம். இந்த கூட்டுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். மிளகாத்தூள்லாம் பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதங்கட்டும். 1 நிமிஷம் காலிஃப்ளவர் போட்டுக்கலாம். வேக வச்சு எடுத்து வச்சுருக்கிற கடலப்பருப்பு, இந்த காலிஃப்ளவர் கூட்டு வந்து சப்பாத்தி, பூரி, பரோட்டா, தோசை, இட்லி எல்லாத்துக்குமே சாப்பிட்லாம். சாதத்துக்கு சாப்பிட்லாம். ரசம் சாம்பார் வச்சுட்டு சைடில் வந்து இது கூட்டு வச்சு சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும். 1 நிமிஷம் நல்லா வதங்கட்டும். மசாலாலாம் நல்லா பச்சை வாசனை போகிறளவுக்கு உப்பு காரெல்லாம் காயிலெல்லாம் நல்லா பரப்பட்டுருக்கு. இப்போ வந்து நம்ம பருப்பு வேக வச்ச தண்ணி ஊற்றிக்கலாம். காலிஃப்ளவர் வந்து நல்லா வேகணும், அதனால் அதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். காலிஃப்ளவர் நல்லா வேகட்டும், அதுக்குள்ளே தேங்காய் அரைச்சிக்கலாம். நான் ஒரு சின்ன துண்டு தேங்காய் எடுத்து வச்சுருக்கிறேன். பாருங்கள், காலிஃப்ளவர்லாம் நல்லா வெந்துடுச்சு. இப்போ நம்ம அரைச்சி எடுத்து வச்சுருக்கிற தேங்காய் விழுது ஊற்றிக்கலாம். தேங்காய் ஊற்றினதுக்கப்புறம் ஒரு 2 நிமிஷம் கொதித்தா போதும், ரொம்ப நேரம் கொதிக்க வேணாம். பாருங்கள், தேங்காய் ஊற்றி 2 நிமிஷம் ஆயிடுச்சு. காலிஃப்ளவர் கூட்டு வந்து எவ்வளோ சூப்பராக வந்துருக்கு பாருங்கள் நல்லா. இப்போ நம்ம கொத்தமல்லி தழை தூவிக்கலாம். கூட்டு ரெடி ஆயிடுச்சு, ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். பாருங்கள், காலிஃப்ளவர் கூட்டு ரொம்ப நல்லா வந்திருக்கு. நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி.